வாசகசாலையின் கவிதை இரவோடு இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் செல்வாவின் இனிய இரவு வணக்கங்கள். கவிதை இரவோட 33வது நிகழ்வின் மூலமாக உங்களோட பேசுறதுல ரொம்பவே சந்தோஷம். கவிதை இரவோட இந்த இரவில் நாம் கேட்க இருக்கிறது கவிஞர் சுஜாதா செல்வராஜ் அவர்களோட கவிதைகள் தான். பழைய நோட்டு புத்தகத்தில் வெறும் கிறுக்கல்களாக எழுத ஆரம்பித்த இவரோட கவிதைகள் பல முயற்சிகளுக்கு அப்புறமா ஒரு பெண்கள் பத்திரிகையில் வெளியாயிருக்கு. அந்த நம்பிக்கையை வச்சு சிறுகதை கட்டுரைன்னு நிறைய எழுதியிருக்காங்க. இவரோட கவிதைகள் எல்லாமே யதார்த்தவாதத்துக்கும் இயல்புவாதத்துக்கும் ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. வாங்க கவிதைகளை வாசிக்கலாம். முதல் கவிதை நினைவுகள். நினைவுகள் சுவரோவியம் போன்றதல்ல, பச்சை குத்தப்பட்டவைகள். அழித்தொழிந்துவிட்ட ஒரு வாசனை, ஒரு சொல், ஒரு காட்சி, ஒரு ஸ்பரிசம், ஒரு நிமிடம் ஒத்த கணம் ஒன்றில் மேலெழுந்து வரும். அத்தனை துல்லியமாக, அத்தனை தீர்க்கமாக, அத்தனை இரக்கமற்றதாக நூற்றாண்டு உறைந்த உடலின் குளுமையுடன். நூற்றாண்டு உறைந்த உடலின் குளுமையுடன். இந்த வரிகளில் ஒரு பிணத்தை குறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நினைவுகள் அது மகிழ்ச்சியானதோ இல்லை கஷ்டமானதாவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது வெறும் ஒரு சாதாரணமான சுவரோவியம் இல்லை. அதுக்கு மேலே வேற பெயிண்ட் பண்ணி அதை நம்ம அழிக்கிறதுக்கு, நம்ம உடம்புல பச்சை குத்துக்கிற மாதிரி சாகுற வரைக்கும் அதை அழிக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே அப்படியான நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். இனி காலத்துக்கும் அழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த நினைவுகள் அதை ஞாபகப்படுத்துகிற எல்லாத்தையுமே முழுசாக தவிர்த்துட்டு ஓரளவு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கும்போது, ஏதோ ஒரு எதிர்பாராத தருணத்தில் அந்த நினைவுகள் வரும்போது நம்மளோட முதுகு தண்டில் ஒரு குளிர் பரவும். அதை இந்த கவிதையில் நூற்றாண்டு உறைந்த உடலின் குளுமையுடன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நினைவுகள், நினைவுகள் சுவரோவியம் போன்றதல்ல, பச்சை குத்தப்பட்டவைகள். அழித்தொழித்துவிட்ட ஒரு வாசனை, ஒரு சொல், ஒரு காட்சி, ஒரு ஸ்பரிசம், ஒரு நிமிடம் ஒத்த கணம் ஒன்றில் மேலெழுந்து வரும். அத்தனை துல்லியமாக, அத்தனை தீர்க்கமாக, அத்தனை இரக்கமற்றதாக நூற்றாண்டு உறைந்த உடலின் குளுமையுடன். அடுத்த கவிதை நினைவுகளை அழித்தல். நினைவுகளின் தேன்கூட்டை அழிக்க முடிவெடுத்த பின் முதலில் இதயத்தை சுற்றி இறுக்கி மூடுங்கள். ஓயாமல் ரீங்கரிக்கும் சின்னஞ்சிறு நினைவுகளை தீயிட்டு பொசுக்குகையில் நொடிப்பொழுதும் தயங்கி தடுமாறாதீர்கள். தீயை தாண்டி வந்து நினைவுகள் கொட்டுகையில் பற்கடித்து வலி பொறுத்து முன்னேறுங்கள். ராணி தேனியை கொல்லுதல் என்பது ஒரு வாழ்வின் குரல் வலையை அறுத்தலாகும். இப்போது கை நிறைய நெருப்பை அள்ளி எடுங்கள். மிக தீர்க்கமாக அதன் தலைமேல் கொட்டுங்கள். புகைப்படத்தை அழித்தல் போல் அல்ல நினைவுகளை அழித்தல். அனைத்தையும் எரித்து அழித்து திரும்புகையில் புறங்கையில் உடன் ஒட்டி வரும் மகரந்தம் கவனித்தீர்களா? இப்போது தீயில் ஒருமுறை முங்கி கரையேறுங்கள். பின் இதயத்தை இறுக்கி மூடுங்கள். இந்த கவிதைக்கும் நான் முதல்ல வாசித்த அந்த நினைவுகள் கவிதைக்கும் நிறைய தொடர்பு இருக்குதான்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருந்தாங்க நினைவுகள் வந்து சுவரோவியம் போன்றதல்ல, பச்சை குத்தப்பட்டவைகள் அப்படின்னு. இந்த கவிதையில் புகைப்படத்தை அழித்தல் போல் அல்ல நினைவுகளை அழித்தல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னதான் ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நினச்சாலும் அந்த விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கிற மாதிரி இருந்திருக்காது. இல்லை நம்மளே கூட அந்த விஷயத்தை என்றைக்கும் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்போம். அதை எப்படி அழிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வாசிக்கும் போதே ஒரு இனம் புரியாத ஒரு வலி மனசில் வரதான் செய்து. இவ்வளோ கொடூரமாக அந்த நினைவுகளை நம்ம வந்து நம்ம அழிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருது. எல்லாம் பண்ணதுக்கப்புறமோ இல்லை அதை பற்றியே நினைக்கக்கூடாது, அதை ஞாபகப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாது நினச்சிருக்கும் போது கூட, அனைத்தையும் எரித்து அழித்து திரும்புகையில் புறங்கையில் உடன் ஒட்டி வரும் மகரந்தம் கவனித்தீர்களா? அந்த நினைவு நம்மளை விட்டு போகவே முடியாதுங்கிற நிலைமையில் இப்போது தீயில் ஒருமுறை முங்கி கரையேறுங்கள்.
நம்மளையே ஒரு தடவை தீயில முங்க சொல்கிறாங்க. அந்த நினைவுகளை அழிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த தேன்கூட்டுக்கே தீ வைக்கிறோம். ஆனாலும் கூட அதில் இருக்க சில மகரந்தம் வந்து நம்ம கையில் ஒட்டிக்குது. அதனால் நீங்களும் ஒரு தடவை தீயில் முங்கி கரையேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பின் இதயத்தை இறுக்கி மூடுங்கள்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நினைவுகளை அழித்தல். நினைவுகளின் தேன்கூட்டை அழிக்க முடிவெடுத்த பின் முதலில் இதயத்தை சுற்றி இறுக்கி மூடுங்கள். ஓயாமல் ரீங்கரிக்கும் சின்னஞ்சிறு நினைவுகளை தீயிட்டு பொசுக்குகையில் நொடிப்பொழுதும் தயங்கி தடுமாறாதீர்கள். தீயை தாண்டி வந்து நினைவுகள் கொட்டுகையில் பற்கடித்து வலி பொறுத்து முன்னேறுங்கள். ராணி தேனியை கொல்லுதல் என்பது ஒரு வாழ்வின் குரல் வலையை அறுத்தலாகும். இப்போது கை நிறைய நெருப்பை அள்ளி இடுங்கள். மிக தீர்க்கமாக அதன் தலைமேல் கொட்டுங்கள். புகைப்படத்தை அழித்தல் போல் அல்ல நினைவுகளை அழித்தல். அனைத்தையும் எரித்து அழித்து திரும்புகையில் புறங்கையில் உடன் ஒட்டி வரும் மகரந்தம் கவனித்தீர்களா? இப்போது தீயில் ஒருமுறை முங்கி கரையேறுங்கள். பின் இதயத்தை இறுக்கி மூடுங்கள். அடுத்த கவிதை: சிறகு முறிந்த பறவை என உன் குரலை இறுதியிலும் இறுதியாக விட்டுச் செல்கிறாய். வானம் கண்டிராத நதித்தடமற்ற ஒலிகள் மறித்து போன நிறங்கள் தொலைத்த இப்பெரும் பறப்பை வனமென வரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பறவை என அறியப்படும் அப்பறவை. ரொம்ப அழகாக இருக்கு இந்த கவிதை. சிறகு முறிந்த பறவை என உன் குரலை இறுதியிலும் இறுதியாக விட்டுச் செல்கிறாய். வானம் கண்டிராத நதித்தடம் அற்ற ஒலிகள் மறித்து போன நிறங்கள் தொலைத்த இப்பெரும் பறப்பை வனமென வரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பறவை என அறியப்படும் அப்பறவை. ஏதோ ஒரு கோத்தில் சண்டை போட்டு பிரியும்போது கடைசியாக முணுமுணுக்கிற இல்லைனா வந்து ஈன சுரத்தில்னு சொல்லுவாங்க, எதிர்த்தால் இருக்கவங்களுக்கு கூட கேட்காம நம்ம பேசுகிற அந்த சின்ன குரல் கூட ஒரு அந்த குரலை கூட இவ்வளோ அழகாக ஒரு கவிதையாக வடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கவிதை வாசிக்கும் போதே. வானம் கண்டிராத நதித்தடம், அற்ற ஒலிகள், மறைத்து போன நிறங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கவிதை இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன். சிறகு முறிந்த பறவை என உன் குரலை இறுதியிலும் இறுதியாக விட்டுச் செல்கிறாய். வானம் கண்டிராத நதித்தடம் அற்ற ஒலிகள் மறைத்து போன நிறங்கள் தொலைத்த இப்பறப்பை வனமென வரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பறவை என அறியப்படும் அப்பறவை. அடுத்த கவிதை: ஒரு துண்டு வானம். வேட்டு அதிரும் பூமியிலும் சுள்ளியுடன் பறக்கும் பறவையை வானம் காண்கிறது. காடு பற்றி எரிகையிலும் எங்கோ சில முட்டுக்கள் மனத்துடன் அவிழ்கின்றன. உயிர் பதுக்கும் இருளுக்குள்ளும் ஒரு மெல்லிய முத்தம் பகிரப்படுகிறது. சப்பாத்துக்கள் தெரியும் நிலத்திலும் ஒரு மண்புழு சிரத்தையுடன் புரண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சொல்லின் நெற்றியில் குண்டு துளைக்கையில் எங்கோ ஒரு வாக்கியம் உருவாகிறது. ஒரு சொல்லின் நெற்றியில் குண்டு துளைக்கையில் எங்கோ ஒரு வாக்கியம் உருவாகிறது. இந்த கவிதையில் இந்த கடைசி வரி ரொம்பவே அற்புதமாக இருக்கு. ஒரு சொல்லின் நெற்றியில் குண்டு துளைக்கையில் எங்கோ ஒரு வாக்கியம் உருவாகிறதுன்னு ஒரு புரட்சியை குறிக்கிற மாதிரியான கவிதையாக இந்த கடைசி வரிகள் எனக்கு தோணுது. இந்த கடைசி வரிகள் இந்த கவிதைக்கு வேறு ஒரு வடிவத்தை கூட கொடுக்குது. மேலே இருக்கிற இந்த வரிகள் எல்லாம் கூட ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் நம்ம நல்லதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாலும் இந்த கடைசி வரிகள் இந்த கவிதையை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிட்டுதுன்னு தான் சொல்லணும். வேட்டு அதிரும் பூமியிலும் சுள்ளியுடன் பறக்கும் பறவையை வானம் காண்கிறது. காடு பற்றி எரிகையிலும் எங்கோ சில மொட்டுக்கள் மனத்துடன் அவிழ்கின்றன. உயிர் பதுக்கும் இருளுக்குள்ளும் ஒரு மெல்லிய முத்தம் பகிரப்படுகிறது. சப்பாத்துக்கள் தெரியும் நிலத்திலும் ஒரு மண்புழு சிரத்தையுடன் மண்ணை புரட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சொல்லின் நெற்றியில் குண்டு துளைக்கையில்
எங்கோ ஒரு வாக்கியம் உருவாகிறது. அடுத்த கவிதை, ஒரு வசந்த கால பொழுதுகளை இக்கோடைக்கென சேமிக்க சொல்கிறாய். ஒரு பனிக்கரடியின் பாவனையில் என் பசி காக்கிறேன். தாகிக்கும் அல்லது தகிக்கும் இவ்வுதடுகளுக்கு என்ன சமாதானம் சொல்வாயின்னு முடிச்சிருக்காங்க. இந்த கவிதை வந்து கூடலும் கூடல் நிமித்தமுமான ஒரு வகையான கவிதைன்னு எனக்கு தோணுது. ஒரு பனிக்கரடி எப்படி தன்னோட கோடை காலத்துக்கான உணவை வந்து வசந்த காலத்துக்காக சேர்த்து வச்சுக்குமோ, அது மாதிரி நினைவுகளை சேமிக்க சொல்கிறாங்க. சேர்த்து வைக்க சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக தாகிக்கும் தகிக்கும் இவ்வுதடுகளுக்கு என்ன சமாதானம் சொல்வாய்னு கேட்குறாங்க. நீ சுலபமாக சொல்லிட்ட, சேர்த்து வைக்க சொல்லிட்டு, ஆனால் என்னோட உதடுகளுக்கு நீ என்ன சமாதானம் சொல்வாய் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. அடுத்த கவிதை, சூட்சுமத்தின் ஸ்பரிசம். இன்றும் அதே தனிமை, மேல்மாடி கண்ணாடி வழியே இறங்கும் வெயில் இவ்வீட்டை இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுகிறது. புத்தக அலமாரியில் எட்டுக்கால் பூச்சி அசைவற்று. துருவ பிரதேசத்தின் குளிர் மயிர்கால்களை துளையிட தொடங்குகிறது. புகுந்து கொள்கிறேன் வழக்கமாக அணியும் கருப்பு கூட்டுதான். கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கிறது அதன் நிறம். இந்த கவிதை வந்து விஷுவல் போயட்ரி டைப் ஆஃப் கவிதைகள் அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்க பார்க்குறத அப்படியே காட்சிப்படுத்துவாங்க. அவங்க பார்க்குற ஒரு விஷயத்த எழுத்து மூலமாக வாசகனுக்கும் காட்டுவாங்க. அது மூலமாக வாசகனுக்கு ஒரு உணர்வையும் ஏற்படுத்துவாங்க. சாதுரையோட மத்திங்கிற படைப்பில் இதே மாதிரி ஒரு விஷுவல் போயட்ரி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்வை பாறையில் உலர வச்சுருந்தேன், பருந்துகளெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு. அப்போ ஒரு மீன் பிடிக்கிற இளைஞன் வந்து வலையை பின்னிக்கிட்டே சொல்லுவான், நல்ல வாழ்வு தான் ஆனால் வீணாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை முடியும். அதுலேயும் ஒன்று ஒன்றா காட்டியிருப்பாங்க. அந்த வாழ்வு வந்து பாறையில் காயிறது, அதை வந்து பருந்து சாப்பிட்றதுன்னு ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து இந்த காஞ்சூரிங் படத்தில் வந்து அதில் இருக்க பொம்மைகளெல்லாம் காட்டி, வெறுமனே காட்டி நமக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தினாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும் வந்து காட்சிப்படுத்துதல். இந்த கவிதையோட நடை வந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு நடையோடு இருக்குது. இதில் இந்த கவிதையில் வந்து எனக்கு இந்த ஒரு வரி ரொம்ப பிடிச்சிருந்தது, வெயில் இவ்வீட்டை இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுகிறது அப்படின்னு. ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவிதையை. தேவதேவன் அவர்களோட ஒரு கவிதையில் கூட இதே மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். சூரியன் வந்து தான் தினமும் காலையில் அவரை எழுப்பி விடுறதா சொல்லியிருப்பார். உண்மையிலேயே வந்து அவரோட படுக்கைக்கு நேராக ஜன்னல் இருக்கிற மாதிரி வீட்டு அமைப்பு இருக்கிறதுனால நிஜமாவே அவர் வந்து தினமுமே வந்து சூரியன் தான் வந்து எழுப்பி விட்டுட்டுருக்குது. அதே மாதிரி தான் வெயில் இவ்வீட்டை இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுகிறதுங்கிறத இவங்க வந்து உண்மையாக நேராக பார்த்து தான் இந்த வரிகளை எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றும் அதே தனிமை, மேல்மாடி கண்ணாடி வழியே இறங்கும் வெயில் இவ்வீட்டை இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுகிறது. புத்தக அலமாரியில் எட்டுக்கால் பூச்சி அசைவற்று. துருவ பிரதேசத்தின் குளிர் மயிர்கால்களை துளையிட தொடங்குகிறது. புகுந்து கொள்கிறேன் வழக்கமாக அணியும் கருப்பு கோட்தான். கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கிறது அதன் நிறம். அடுத்த கவிதை, வெயிலும் வெயிலும் பிணையலிடும் மதிய பொழுதில் சமையலறையை உருட்டுகிறது நீல நிற கண்களுடைய பூனை. ஜன்னலில் மோதும் இணை நிழல்களுக்கு இரண்டே பாதங்கள். இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அந்த கவிதை மாதிரி தான், ஒரு விஷுவல் போயட்ரி டைப். அவங்க பார்க்குற ஒரு விஷயத்த அப்படியே வந்து கவிதை மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வெயில் வந்து நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம், போகும்போது இல்லை வந்து கரண்ட்டு போயிருக்கும் போது நல்லல வச்சு நம்ம நிறைய விளாண்டுருப்போம். கையை வந்து ரெண்டு விரலை மடக்கி வச்சுட்டு கடைசியில் இருக்க ரெண்டு விரலை நீட்டினோம்னா அது நாய் மாதிரி இருக்கும், பூனை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விளையாட்டு வந்து நம்ம நிழல்களை வச்சு விளாண்டுருப்போம். அதே மாதிரி தான் வந்து வெயிலில் படுறும் போது அந்த நிழலை பற்றி இந்த கவிதையை சொல்லியிருக்காங்க. வெயிலும் வெயிலும் பிணையலிடும் மதிய பொழுதில் சமையலறையை உருட்டுகிறது நீல நிற கண்களுடைய பூனை. ஜன்னலில் மோதும் இணை நிழல்களுக்கு இரண்டே பாதங்கள். அடுத்த கவிதை, அந்தர ஊஞ்சல்.
சிறகுகள் படபடக்க காத்திருக்கிறது என் வெள்ளை நிற குதிரை. தகிக்கும் அதன் பிடரி மயிரை பற்றி ஏறி அமர்கிறேன். எரிக்கல்லின் பாய்ச்சலுடன் திமிரி தாவி பறக்கிறது வாகனம். என் ஆடைகள் கரைந்து காணாமல் ஆகின்றன. கூந்தல் கைவிரித்து களியாட்டம் கொள்கிறது. நிலாவை சூடியிருக்கும் எனது மேலியெங்கும் பூத்த நட்சத்திரங்கள். வரைபடம் அற்ற எனது பயணத்தில் பற்றி எரிகின்றன வேலிகள். பாதைகள் உருகி வழுகின்றது. நதிகளை திசை திருப்புகிறேன். இப்பூமியை நசுக்கி துகள்களாக்கும் சூத்திரம் அறிந்தவள் நான். சீறி பாய்ந்து வானம் ஏறுகின்றேன். என் மார்சுரந்து பொழியும் பெருமழையில் இப்புவி நனைந்து தணிகிறது. இவ்வளோ ஒரு ஆழமான வரிகள் இல்லையா? இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு கல்யாண்ஜியோட ஒரு கவிதை வந்து ஞாபகம் வருது. ரெண்டு பொண்ணுங்க ஊஞ்சல் ஆடிட்டுருப்பாங்க. மேலையும் கீழையும் ஊஞ்சல் போயிட்டு வரும். அந்த தருணம் வந்து ரொம்ப சுதந்திரமானது அப்படிங்கிற மாதிரி அவரோட கவிதையில் எழுதியிருப்பார். அதே மாதிரி தேவதேவன் கவிதையிலையும் மோட்டார் பைக்கில் போகும்போது லட்சியம் கனவு இது எல்லாத்தையும் போகிற போக்கில் மிதித்து தள்ளிட்டு போகிற மாதிரின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை வந்து இந்த கவிதையில் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்பூமியை நசுக்கி துகள்களாக்கும் சீரம் அறிந்தவள் நான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணோட சுய விருப்பத்துக்கும் இவ அப்படிதான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஆணோட அதிகார விருப்பத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் இந்த கவிதைக்கான புனைவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சிறகுகள் படபடக்க காத்திருக்கிறது என் வெள்ளை நிற குதிரை. தகிக்கும் அதன் பிடரி மயிரை பற்றி ஏறி அமர்கிறேன். எரிக்கல்லின் பாய்ச்சலுடன் திமிரி தாவி பறக்கிறது வாகனம். என் ஆடைகள் கரைந்து காணாமல் ஆகின்றன. கூந்தல் கைவிரித்து களியாட்டம் கொள்கிறது. நிலாவை சூடியிருக்கும் எனது மேனியெங்கும் பூத்த நட்சத்திரங்கள். வரைபடம் அற்ற எனது பயணத்தில் பற்றி எரிகின்றன வேலிகள். பாதைகள் உருகி வழிகின்றது. நதிகளை திசை திருப்புகிறேன். இப்பூமியை நசுக்கி துகள்களாக்கும் சூத்திரம் அறிந்தவள் நான். சீறி பாய்ந்து வானம் ஏறுகின்றேன். என் மார்சுரந்து பொழியும் பெருமழையில் இப்புவி நனைந்து தணிகிறது. அடுத்த கவிதை வழிகாட்டி வெளிச்சம். அடுத்த திருவிழாவுக்கு வருவதாக சொல்லிச் செல்லும் ராட்டினக்காரனின் வண்டி சக்கரத்தில் நெறிப்பட்டு சிதைகிறது சிறுமியின் வானம். கணக்கும் பாடல் ஒன்றை உரக்க பாடியபடி ஒற்றையடி பாதையில் வண்டியை திருப்பும் அவன் போய் சேரும் இடம் வரை நிலாக்களை கணக்கெடுப்பான். கழுக் என்ற ஒலியுடன் விழுந்து மூழ்கும் கூலாங்கல் தரைத்தட்டி வெறிக்கிறது. தனது சிறகுகளை பிடுங்கி தினம் ஒன்றென நாட்காட்டியில் சொருக தொடங்குபவளின் வானம் கரைந்து புள்ளியாகிறது. கிளிகள் கீச்சிட தொடங்கும் மற்றொரு விழா நாளில் பசிய சிறகுகள் ஏந்தி இங்கு வந்து சேரும் அந்த நீண்ட பாதை. இந்த கவிதை வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கும் அந்த ஊர் திருவிழாவுக்கு ராட்டினக்காரனாக வரவங்களுக்கும் உள்ள அந்த உறவு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இப்படியான ஒரு நினைவு வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் இருக்குது. சின்ன வயசில் எப்படின்னா திருவிழா சமயத்தில் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில் கூட இந்த ராட்டினக்கார தாத்தா வந்து வருவார். அவரோட உருவம் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. தலையில் வந்து ஒரு வெள்ளை தலைப்பாக கட்டியிருப்பார். வேஷ்டி தான் அது, வந்து அதோட வெள்ளை கலரே மறந்து போய் ஒரு பழுப்பேர்னு ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை வெள்ளை கலர்லையே, அதுவும் அப்படி தான் பழுப்பேர் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தாத்தாக்கு வந்து பெரிய மீசை, முறுக்கு மீசை இருக்கும். அவரை வந்து நாங்கள் வந்து மீசை தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். அப்போது ஞாபகம் இருக்குது, 1 ரூபா கொடுத்தோன்னா 10 நிமிஷத்துக்கு சுற்றுவாங்க ராட்டினத்தை. போயிட்டாங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படின்னு காத்துட்ருப்போம். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தாத்தாக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட பையன்தான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ராட்டினம் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து, நாங்கள் வந்து தாத்தாவை வந்து மீச தாத்தான்னு கூப்பிடுவோம், அவங்கள வந்து நாங்கள் வந்து ராட்டின மாமான்னு தான் கூப்பிடுவோம். இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு.
இப்போது நான் யோசிப்பேன் சமயத்தில் எங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம குழந்தையாக இருக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா, பெரிய விஷயமாங்கிறத விட ஒரு சூப்பர்மேன் மாதிரி நமக்கு தெரிவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மிஸ் சுஜாதா வந்து நம்மளை ராட்னஸ் தோடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பே அந்த வாரம் முழுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தை வச்சு தான் மற்றவங்களை எடை போட ஆரம்பிப்போம். ஆனால் அந்த எளிமையானவங்களுக்கு கூட ஒரு சூப்பர்மேன் லெவலுக்கு வந்து நம்ம யோசிச்சு பார்க்க முடியும்னா அது கண்டிப்பாக குழந்தைங்களால் மட்டும்தான் முடியும். இப்போ கூட தோணும், ஐயோ நம்ம அப்படியாவே இருந்திருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்தோம் அப்படிங்கிறது சில சமயத்தில் தோணும் இல்லையா? அந்த மாதிரி நினைவுகளை கொண்டு வர்றது தான் இந்த கவிதை, வழிகாட்டி வெளிச்சம். அடுத்த திருவிழாவுக்கு வருவதாக சொல்லி செல்லும் ராட்டினக்காரனின் வண்டி சக்கரத்தில் நெறிப்பட்டு சிதைகிறது சிறுமியின் வானம். கணக்கும் பாடல் ஒன்றை உறக்க பாடியபடி ஒற்றையடி பாதையில் வண்டியை திருப்பும் அவன் போய் சேரும் இடம் வரை நிலாக்களை கணக்கெடுப்பான். கழுக்கென்ற ஒளியுடன் விழுந்து மூழ்கும் கூலாங்கள் தரை தட்டி வெறிக்கிறது. தனது சிறகுகளை பிடுங்கி தினம் ஒன்றென நாட்காட்டியின் சொருக தொடங்குகளின் வானம் கரைந்து புள்ளியாகிறது. கிளிகள் கீச்சிட தொடங்கும் மற்றும் ஒரு விழா நாளில் பசிய சிறகுகள் ஏந்தி இங்கு வந்து சேரும் அந்த நீண்ட பாதை. அடுத்த கவிதை, கடலை களவாடுபவள். கடலாடி மகிழும் மகள் நம்ப மறுக்கிறாள் கடலை உடனெடுத்து செல்லுதல் இயலாதென்பதை, தூக்கணாங்குருவி கூட்டிற்குள் குடிபுக முடியாதென்பதையும், ஆமை ஓட்டிற்குள் மழைக்கு ஒதுங்க முடியாதென்பதையும், பதற பதற கிளிஞ்சல்களை பொறுக்க தொடங்குபவள் அரற்றி கொண்டு வருகிறாள் வீடு வரை. உணவை மறுத்தளித்து விழிகளை நிறைத்தபடி உறங்கி போகும் அவள் விரலடுக்கில் உறுத்தும் மணலும் உள்ளங்கைக்குள் புதையும் கிளிஞ்சல்களும் கடலுக்குள் வலை வீசி கொண்டிருக்கும். நடுநிசி பொழுதில் நடுங்கும் நட்சத்திரங்கள் இமை தாழ்த்தி உரைகின்றன. இந்த கவிதை வந்து ஒரு சின்ன குழந்தையோட இன்னசென்ஸை ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு கவிதை தான். நம்மளோட குட்டி வயசில் கூட நம்மளும் வந்து இதே மாதிரிலாம் நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் படுத்தி எடுத்திருப்போம். காக்கா ஏமா கருப்பாக இருக்குது அதெல்லாம் கேட்டிருப்போம். கொசுக்கு தான் பல்லே இல்லையா, அப்போ எப்படி கடிக்கும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் அம்மா அப்பா கிட்ட சின்ன வயசில். அதை தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையை படிக்கும்போது முகுந்த் நாகராஜனோட ஒரு கவிதை வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ட்ரெயினில் வந்து ஒரு குழந்தை போயிட்டுருக்கும் போது சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கவிதை. இப்போது தான் கிடைத்தது ஜன்னல் சீட், அடுத்த நிலையத்தில் அம்மா இறங்க வேண்டும் என்கிறாள், வீடு வந்து விடுமாம், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து தேவை ஜன்னல் சீட்டு, அடுத்த ஸ்டேஷனில் நம்ம இறங்கணுமா, அடுத்த வீடு வந்துடுமா, இப்படிலாம் சொல்கிறதுலாம் ஒரு காரணமாங்கிற மாதிரி அந்த குழந்தை கேட்குறது வந்து இந்த கவிதையில் முகுந்த் நாகராஜன் சொல்லியிருப்பாரு. அதே இன்னசென்ஸை வந்து இந்த கவிதையை படிக்கும் போதும் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தரோட கவிதை எழுதியிருக்கும் போதும் இப்படி தான் இருக்கும். அந்த குழந்தை வந்து நம்ம கிறிஸ்மஸ் அப்போ வந்து வீட்டில் வாசலில் வந்து ஸ்டார்ஸ் போடுறத வந்து அந்த குழந்தை நினச்சிக்கும், வானத்துலேருந்து தான் இந்த ஸ்டார் வந்திருக்கு அப்படின்ட்டு இறங்கி வந்துருச்சு அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்கும். அப்போ வந்து ஜீசஸ் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை அனுப்பி வச்சு பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கும்போது கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த பாப்பாவை தூக்கிட்டு தெருவெல்லாம் போயிட்டுருப்பாரு. அப்போ வந்து அந்த பாப்பா வந்து கேட்கும், இது என்ன வானத்தில் இருக்க நட்சத்திரம்லாம் இறங்கி பூமிக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது கிறிஸ்மஸ் தாத்தா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, வானத்து நட்சத்திரம் இறங்கி வரல, வானமே இறங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கவிதை. அதே இதுதான் வந்து இந்த கவிதையை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு குட்டி தம்பி உண்டு, இப்போதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போது என்னடானா, ஒரு நாள் நான் பூ தொடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் வந்து உட்காந்து பூவை வந்து பிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், தம்பி இது பிச்சு கூடாதுடா, இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னப்போ என்ன கேட்டான் அப்படின்னா, சாமிக்கு வந்து ஹேர்பின் வச்சா குத்தி விடுவேன் அப்படின்னு கேட்டான். அப்புறம் அதுதான் எனக்கு இந்த கதையை வாசிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. கடலாடி மகிழும் மகள் நம்ப மறுக்கிறாள் கடலை உடனெடுத்து செல்லுதல் இயலாதென்பதை, தூக்கணாங்குருவி கூட்டிற்குள் குடிப்புக முடியாதென்பதையும், ஆமை ஓட்டிற்குள் உள்ளதென்பதையும், பதற பதற கிளிஞ்சல்களை பொறுக்க தொடங்குபவள்
அரற்றி கொண்டு வருகிறாள் வீடு வரை. உணவை மறுதளித்து விழிகளை நிறைத்தபடி உறங்கி போகும் அவள். விரலடுக்கில் உறுத்தும் மணலும் உள்ளங்கைக்குள் புதையும் கிளிஞ்சல்களும் கடலுக்கு வலை வீசி கொண்டிருக்கும். நடுநிசி பொழுதில் நடுங்கும் நட்சத்திரங்கள் இமை தாழ்த்தி உரைகின்றன. அடுத்த கவிதை, மஞ்சள் ஃப்ராக் கடவுளும் நானும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை தளர்த்தி கொண்டிருந்தது அந்த நீண்ட தரிசன வரிசை. கட்டப்பட்ட கால்களை கைவிட்டு பிரகாரத்தை சுற்றத் தொடங்கின கண்கள். களவு போகும் கழுத்து சங்கிலிக்கு கடவுள் பொறுப்பல்ல என்று அறிவித்தபடி இருந்தது ஒலிப்பெருக்கி. வானில் வால் நட்சத்திரம் தோன்றிய தருணம் ஒன்றில் என் முந்தானையை பிடித்து இழுத்தார் கடவுள். பாலூரும் கண்ணக்குழியில் என் பார்வையை பறித்து அமிழ்த்துவிட்டு அந்த தோள்களுக்கு பின்னே மறைந்து கொண்டார். அவரது உள்ளங்கை தழுவி இதழ் பதித்த வேளையில் என் ஊழி தீர்ந்ததாய் உறுதி சொன்னார். பின் கடவுளும் நானும் சேர்ந்து சென்று கற்சிலை ஒன்றை கண்டு வந்தோம்னு முடிச்சிருக்காங்க. இந்த கவிதை வந்து இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டாள் வந்து பெருமாளை காதலிச்சது தான் ஞாபகம் வந்துச்சு. சூடி தந்த சுடற்கொடியே நம்ம ஆண்டாளை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆண்டாள் தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு மனித பிறவிக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த காதலை வந்து இந்த கவிதையில் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைனில் எவ்வளோ நேரம் தான் காத்துட்ருப்போம், அந்த லைனில் நின்றுட்டு இருந்த நேரத்தில் கடவுளையே நான் வந்து பார்த்துட்டேன். இப்போ வந்து கடவுளும் நானும் சேர்ந்து ஒரு கற்சிலையை பார்க்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை தளர்த்தி கொண்டிருக்கிறது அந்த நீண்ட தரிசன வரிசை. கட்டப்பட்ட கால்களை கைவிட்டு பிரகாரத்தை சுற்றத் தொடங்கின கண்கள். களவு போகும் கழுத்து சங்கிலிக்கு கடவுள் பொறுப்பல்ல என்று அறிவித்தபடி இருந்தது ஒலிப்பெருக்கி. வானில் வால் நட்சத்திரம் தோன்றிய தருணம் ஒன்றில் என் முந்தானையை பிடித்து இழுத்தார் கடவுள். பாலூரும் கண்ணுக்குழியில் என் பார்வையை பறித்து அமிழ்த்துவிட்டு அந்த தோள்களுக்கு பின்னே மறைந்து கொண்டார். அவரது உள்ளங்கை தழுவி இதழ் பழுத்த வேளையில் என் ஊழி தீர்ந்ததாய் உறுதி சொன்னார். பின் கடவுளும் நானும் சேர்ந்து கற்சிலை ஒன்றை கண்டு வந்தோம். அடுத்த கவிதை, நம் சந்திப்புகள். இதுதான் இறுதி கவிதையும் கூட, இந்த கவிதையோட இறுதி கவிதையும் கூட இதுதான். நம் சந்திப்புகள் முத்தத்தில் தொடங்கி முத்தத்தில் முடிகின்றன. முதல் முத்தமும் கடைசி முத்தமும் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை. பிரிவு நிமித்தம் இடப்படும் முத்தம் வலையில் சிக்கிய மீனை போல் துள்ளி தவிக்கின்றது. உன்னை உடனெடுத்து சென்று விடும் ஆவலாதியுடன், அல்லது உனக்குள் ஒளிந்து கொண்டு விடும் படப்படப்புடன் இதழ்களுக்குள் பாய்ந்து இறங்குகின்றேன். தின்று தின்று தீரா பசியுடன் திரும்ப நேர்கையில் ஒரு ஒட்டகத்தைப் போல் உன் இதழ் நீரை என் பயணத்துக்கென்று சேர்த்து கொள்கிறேன். உதடு, மூக்கு, கண்ணம், கழுத்து, காது, தோள்பட்டை, உள்ளங்கை என்று நகர்ந்து விரல் நுனியில் நழுவி விழும் என் முத்தம் இறுதியில் கண்களை பற்றி கொண்டு கதறத் தொடங்குகிறது. முதல் முத்தமும் கடைசி முத்தமும் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை. பிரிவு நிமித்தம் இடப்படும் முத்தம் வலையில் சிக்கிய மீனை போல் துள்ளி தவிக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரிவை வந்து அந்த பிரிவும் போது நமக்கு இருக்கிற அந்த மனநிலையை என்ன சொல்கிறது, வலையில் சிக்கிய மீனை போல் துள்ளி தவிக்கின்றது. நான் அப்போது நம்மளோட மனநிலையும் கூட அப்படி தான் இருக்கும். அதை வந்து இந்த ஒற்றை வரிகளில் அவங்க முடிச்சிட்டாங்க. கடைசி வரிகளில் வந்து உள்ளங்கை என்று நகர்ந்து விரல் நுனியில் நழுவி விழும் என் முத்தம் இறுதியில் கண்களை பற்றி கொண்டு கதறத் தொடங்குகிறதுன்னு முடிச்சிருக்காங்க. பிரிவோட வலிய வேதனையை ரொம்ப அழகாக இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. நம் சந்திப்புகள் முத்தத்தில் தொடங்கி முத்தத்தில் முடிகின்றன. முதல் முத்தமும் கடைசி முத்தமும் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை. பிரிவு நிமித்தம் இடப்படும் முத்தம் வலையில் சிக்கிய மீனை போல் துள்ளி தவிக்கின்றது. உன்னை உடனெடுத்து சென்றுவிடும் ஆவலாதியுடன், அல்லது உனக்குள் ஒளிந்து கொண்டு விடும் படப்படப்புடன் இதழ்களுக்குள் பாய்ந்து இறங்குகின்றேன். தின்று தின்று தீரா பசியுடன்
திரும்ப நேர்கையில் ஒரு ஒட்டகத்தைப் போல் உன் இதழ் நீரை என் பயணத்துக்கென்று சேர்த்து கொள்கிறேன். உதடு, மூக்கு, கன்னம், கழுத்து, காது, தோள்பட்டை, உள்ளங்கை என்று நகர்ந்து விரல் நுனியில் நழுவி விழும் என் முத்தம் இறுதியில் கண்களை பற்றி கொண்டு கதறத் தொடங்குகிறது. இந்த கவிதையோட இன்னையோட கவிதை இரவு நிகழ்ச்சியும் முடிவுக்கு வருது. இத்தனை நேரம் கவிதை இரவு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த அன்பு நெஞ்சுகள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்களை சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.